இந்த மாதம் சரியாக டிசம்பர் 21, 2020 அன்று வானத்தில் ஒரு அதிசய நிகழ்வு நடக்கப் போகிறது. அதாவது சுமார் 800 வருடங்களுக்கு முன்பு நடந்த ஒரு நிகழ்வு, மீண்டும் அதே போன்ற நிகழ்வு இந்த மாதம் நடக்கப் போகிறது. வாங்க அந்த அதிசயம் என்னவென்று பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 20 செகண்ட் ஏர் டிரான்ஸ்பிளன்டேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும். விருப்பம் இருக்கவங்க பார்க்கலாம், மற்ற நண்பர்கள் 20 செகண்டுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நன்றி. ஹேர் ஸ்டூடியோ கிளினிக் தாம்பரம் மற்றும் வேளச்சேரி. ஹேர் டிரான்ஸ்பிளன்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் வீடியோ பாருங்கள். கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. டிசம்பர் 21 மாலை 6 மணிக்கு மேல் சரியாக தென்மேற்கு திசையின் அடிவானத்தில் இருந்து சற்று மேலே 2 பிரம்மாண்ட கோள்கள், அதாவது வியாழன் மற்றும் சனி கோள்கள், ஒன்றை ஒன்று மிகவும் நெருக்கமாக நெருங்குகின்றன. இதனால் நமக்கோ, நம் பூமிக்கோ, அல்லது நம் சூரிய குடும்ப கோள்களுக்கோ ஏதாவது பிரச்சனை வந்துவிடுமா என்று நிறைய நண்பர்கள் என்னிடம் கேட்டனர். அந்த கேள்விக்கான பதில்கள் இதோ. நன்றாக தெரியும், ஒவ்வொரு கோள்களும் அதனதன் சுற்றுப்பாதையில் சூரியனை தொடர்ந்து சுற்றுகின்றன. அப்படி சுற்றும்போது சில நேரங்களில் நம் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது அவைகள் ஒன்றை ஒன்று நெருங்கி வருவது போலதான் தெரியும். ஆனால் அந்த 2 கோள்களுக்கும் இடைப்பட்ட தூரம் உண்மையில் பல கோடி கிலோமீட்டர் தூரம் இருக்கும். பூமியில் இருந்து பார்க்கும்போது மட்டும்தான் அவை மிக அருகில் இருப்பது போல தோன்றும். உண்மையில் விண்வெளியில் அப்படி ஏதும் நடப்பதில்லை. நம் பூமியில் இருந்து பார்த்தவரை ஒவ்வொரு 20 வருடங்களுக்கு ஒரு முறை வியாழனும் சனியும் இணைவது போல தெரியும். இந்த நிகழ்வை தான் கிரேட் கன்ஜக்ஷன், சிறந்த இணைதல் என்பார்கள். ஒவ்வொரு 20 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இப்படி நடந்தாலும் கூட இந்த முறை, அதாவது டிசம்பர் 21 அன்று இணையப் போகும் நிகழ்வானது ஒரு வகையில் ஸ்பெஷல்தான். எப்படி என்றால், இதற்கு முன்பு இந்த 2 கோள்களும் மே 28, 2000 ஆண்டே இணைந்தன. ஆனால் அப்போது அவைகள் இணைந்ததை யாரும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்லை. காரணம், அந்த நேரம் இவைகள் சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருந்துள்ளன. அதனால்தான் அப்போது நம்மால் அந்த நிகழ்வை பார்க்க முடியவில்லை. ஆனால் இந்த முறை இவை இரண்டும் பார்ப்பதற்கு 2 பைனரி நட்சத்திரங்கள், அதாவது இரட்டை நட்சத்திரங்கள் போன்று மிகவும் நெருக்கமாக இருக்கும். இந்த முறை நம்மால் கண்டிப்பாக பார்க்க முடியும். இதற்கு முன்பு கூட இப்படிப்பட்ட மிக நெருக்கமான இணைப்பு 1623 ஆண்டு நடந்ததாம். ஆனால் அந்த அதிசயத்தை அப்போது வாழ்ந்த நம் முன்னோர்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் முன்பு பார்த்தது போல அந்த நிகழ்வு நடக்கும் பொழுது வியாழனும் சனியும் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியனுக்கு மிக நெருக்கமாக இருந்துள்ளன. அதனால்தான் அப்போதும் பார்க்க முடியாமல் போனது. ஆனால் அவர்களுக்கும் முன்னோர்களான 1226 ஆண்டுகளில் வாழ்ந்த நம் முன்னோர்கள் இப்படி ஒரு இணைதலை பார்த்திருக்க வாய்ப்பு உண்டு. அப்பொழுது இந்த இணைதல் பூமியிலிருந்து மிக நன்றாக தெரிந்திருக்க வாய்ப்பு உண்டு என்றுதான் கூறப்படுகிறது. நமக்கு நன்றாக தெரியும், கோள்கள் ஒருபோதும் நட்சத்திரங்கள் போல மின்னாது, அதாவது ட்விங்கிள் ஆகாது. எனவே தென்மேற்கு திசையில் எந்த நட்சத்திரம் ட்விங்கிள் ஆகாமல் ஒளிர்கிறதோ அதுதான் ஜூபிட்டர் அண்ட் சாட்டர்ன். அப்படி சரியாக வியாழனையும் சனியையும் நீங்கள் பார்த்துவிட்டால் அவை இரண்டில் அதிக வெளிச்சமாக எது ஒளிர்கிறதோ அதுதான் வியாழன் கிரகம். சற்று குறைவாக ஒளிர்வதுதான் சனி கிரகம். இந்த முறை இந்த வாய்ப்பை நாம் தவற விட்டுவிட்டால் அடுத்து இப்படி ஒரு இணைதல் நிகழ்வை பார்க்க இன்னும் நாம் 20 வருடம் காத்திருக்க வேண்டும். அதாவது நவம்பர் 2, 2040 ஆண்டு வியாழனும் சனியும் இணையும். அதையும் தவற விட்டுவிட்டால் அடுத்து ஏப்ரல் 7, 2060 ஆண்டுதான் பார்க்க முடியும். ஆனால் இப்போது அவைகள் இரண்டும் நெருக்கமாக இணைவதை விட 2040-ம் 2060-ம் இணையும் போது இடைவெளி அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட இப்போது நடப்பதை விட 11 மடங்கு அதிக இடைவெளி இருக்குமாம். அவைகள் இரண்டிற்கும் இடைப்பட்ட இடைவெளி. ஆனால் டிசம்பர் 21, 2020, அதாவது இந்த மாதம் 21ஆம் தேதி நாம் பார்ப்பது போல, அதாவது மிக நெருங்கிய இணைதலானது மார்ச் 15, 2080 ஆண்டில்தான் மீண்டும் நடக்கும். நாம் அப்போது இருப்போமா இல்லையா என்பதே டவுட். அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாமல் இந்த முறை பார்த்து கொள்வது சாமர்த்தியமானது.
நன்றி. மீண்டும் இது போன்ற ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.